உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் டச் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இயற்கையான முறையில கண்மை எப்படி செய்யறது நான் சொல்ல போறேன். ஏன்னா நம்ம கடையில வாங்குறதெல்லாம் சில சமயம் குழந்தைங்களுக்கு வைக்கும் போது கண்ணு எரியும், கெமிக்கல் கலந்ததா இருக்கும். இயற்கையான முறையில அந்த காலத்துல இருந்து செய்யக்கூடிய இயற்கையான முறையில கண்மை நான் செய்ய போறேன். அது எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ரொம்ப எளிமையான விஷயம். இது எப்படி செய்யறதுன்னு இப்ப சொல்ற பாருங்க. ஒரு சின்னதா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது மண்ணால செஞ்ச அகல் விளக்கா இருக்கணும். சுத்தம் பண்ணி புதுசான ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி அழகா வச்சுக்கோங்க. இதுல விளக்கெண்ணெய் வாங்கிக்கங்க. அந்த விளக்கெண்ணெய் வந்து பியூரான விளக்கெண்ணெயா இருக்கணும். கேஸ்டர் ஆயில் பியூரான விளக்கெண்ணெய் வாங்கிக்கங்க. அதை அந்த அகல் விளக்குல ஊத்திக்கலாம். நான் 50 மில்லி எடுத்திருக்கிறேன். அதுல சுத்தமான திரியை ஒண்ணு போட்டுக்கங்க. இது ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ஒரு விஷயம். இப்ப ஒரு எவசில்வர் குங்குமச்சுவடி எடுத்துக்கங்க. அதுக்குள்ள லைட்டா பட்டர் தடவிங்க. ஏன்னா விளக்குடைய சுடர் வந்து அதுல வந்து ஒட்டணும். அதுக்காக லைட்டா பட்டர் தடவிக்கும். பிறகு இந்த அகல் விளக்க நம்ம ஏத்திக்கலாம். இப்ப இந்த குங்குமச்சுமிழை நம்ம அந்த அகல் விளக்கு மேல கவிழ்த்த மாதிரி வைக்கணும். அப்பதான் அந்த விளக்குடைய சுடர் போய் அந்த பாத்திரத்துல இருக்கிற வெண்ணெயில அப்படியே ஒட்டிக்கும். நல்லா அப்படியே வச்சிருங்க. இந்த மாதிரி கவுத்து வச்சிருங்க. இந்த எண்ணெய் தீர்ற வரைக்கும் அந்த விளக்கு எரியட்டும். எண்ணெய் தீந்துட்டாலும் மீதி இந்த எண்ணெய் இருந்தாலும் அதை ஊத்திக்கலாம். ஃபுல்லா எண்ணெய் தீர்ந்து முடியற வரைக்கும் இது எரியணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த குங்குமச்சுவடியை தொடணும். ஏன்னா ரொம்ப ஹீட்டா இருக்கும். குழந்தைங்களா கை வைக்காத அளவுக்கு பாத்துக்குங்க. இதே மாதிரி வச்சிருங்க. நல்லா இந்த சுடர் போய் படியணும். பாருங்க எண்ணெய் எல்லாம் தீந்து போச்சு, தீபமும் அணைஞ்சு போச்சு. இனிமேட்டு இந்த மைய நம்ம எடுத்து பார்க்க போறோம். பாருங்க உள்ள மை படிஞ்சு அழகா இருக்கு. இததான் நம்ம கண்ணுக்கு விட போறோம். முக்கியமான மூணு விஷயம் என்னன்னா, நீங்க இந்த குங்குமச்சுவடியை கவுக்கும் போது எரியற தீபம் அணையாம கொஞ்சம் கேப் போட்டு மூடணும். அந்த சுடர் வந்து அந்த குங்குமச்சுமில படியிற மாதிரி அழகா மூடி வைக்கணும். எண்ணெய் தீர 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 மீதி எண்ணெய் நம்ம ஊத்திக்கிட்டே இருக்கணும். இப்ப பாருங்க மை ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது அழகா நம்ம கண்ணுக்கோ இல்ல ஐப்ரோக்கோ வச்சுக்கலாம். பாருங்க இப்ப நாம செய்த கண்மைய கண்ணுல விட்டு காட்டுற. இது வந்து கண்ணுக்கு ரொம்பவும் குளிர்ச்சியானது. கண்ணுக்கு எந்த கெடுதலும் வராது. இதை நீங்க ஐப்ரோல விட்டாலும் ஐப்ரோல இருக்கிற முடியெல்லாம் வளர ஆரம்பிக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். மீண்டும் ஆரோக்கியமான ஒரு குறிப்போட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.